அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே நீ புது புக்கை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். பழைய புக்கும் படிக்க வேண்டியது இருந்தாலும் புது புக்குக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஆன்லைன் மினியா சார்பாக இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ் புக்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முறையும் தமிழ் புக்கு நம்ம வந்து நியூ சமச்சீருக்கு ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தமிழ் சிலபஸில் இல்லை அப்படின்னு சொன்ன வாசி அந்த புக்கை கடைசி நேரத்தில் ட்ராப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அப்போ இருந்தே நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் புக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நம்ம 6th to 10th நியூ சமச்சீர் புக்கில் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் ரெண்டுக்குமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் பேங்க் புக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது தமிழில் நாங்கள் எப்படி கொஸ்டின் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோமோ, ஒவ்வொரு பாட வாரியாக எவ்வளவு கேள்விகள் எடுக்க முடியுமோ அவ்வளவு கேள்விகள் எடுத்திருப்போம். ஸோ அதே மாதிரி சயின்ஸு, சோசியல் சயின்ஸு 6th to 10th புக்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் பேங்க்கை உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது பாட வாரியாகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம். ஸோ இதில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதுக்கான டைம் டேபிள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த டைம் டேபிள் என்னது அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். ஸோ டைம் டேபிள் என்னது அப்படின்னா, இதை நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, இது நம்ம வந்து டெஸ்ட்டை அப்லோட் பண்ணக்கூடிய டைமிங், சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இதை ஃபுல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். ஒரு மாதத்தில் உங்களுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபுல்லாமே 6th to 10th சயின்ஸு, சோசியல் சயின்ஸு எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 18/10/2019 வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுது அப்படின்னா ஆரம்பிக்குது. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம என்ன அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா 6th first termல சயின்ஸு, சோசியல் சயின்ஸு எல்லாமே பாட வாரியாக டெஸ்ட் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவோம். அதிலே கடைசியில் டேர்ம் டெஸ்ட்டும் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே அப்படியே அங்கேயே இருக்கும். ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னா பாட வாரியாக தேர்வுகளும் அங்கே இருக்கும், அதுக்கு கீழேயே ஃபஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டும் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் கேப் விட்டு மறுபடியும் 6th second term, அடுத்து மறுபடியும் 2 நாள், ஒவ்வொரு இதுக்கும் 2 நாள் கேப் இருக்கும். ஸோ அடுத்து 2 நாள் கேப் விட்டு 6th third term, அப்போ சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து 2 நாள் கேப் விட்டு 7th first term, அடுத்து 7th second term பார்த்தோம்னா லாஸ்ட்டில் கொடுத்துருப்போம். 7th second term 14/11/2019, 7th second termல சயின்ஸு, சோசியல் சயின்ஸு அதே மாதிரி உங்களுக்கு வரிசையாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 நாள் கேப்பில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ 18/10/19 ஆரம்பிக்குது, 17, 11, 19 முடிஞ்சிருது, சரிங்களா? அதுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ 7th third term, 8th third term இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலை, புக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதனால் 7th third term, 8th third term என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 7th third term எப்போ புக்கு கிடைக்குதோ அல்லது 8th third term எப்போ புக்கு கிடைக்குதோ அப்போ வந்து அதை ஆன்லைன் டெஸ்ட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸோட ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சோன்னா உங்களோட ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அதாவது எந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் அளிச்சிருக்கீங்க, எந்த கேள்விக்கு தவறாக பதில் அளிச்சிருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும். அது போக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரேங்கிங்கும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ன கிடைக்கும், இன்ஸ்டன்ட் ரேங்கிங், நீங்கள் எத்தனாவது ஆளாக இருக்கீங்க இந்த டெஸ்ட்டில் அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ அது போக நிறையா டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணையில் நிறையா பேர் கேட்டது என்னதுன்னா பிடிஎஃபாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம அவ்வளோவா பிடிஎஃப் கொடுக்க மாட்டோம். அதாவது டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான் கொடுப்போம், பிடிஎஃப் கொடுக்க மாட்டோம். இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு சொல்யூஷன் பிடிஎஃப் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா? இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சொன்ன டேட்டில் அன்றைக்கி அந்த டெஸ்ட்டு எழுதி முடித்தோன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு மறுநாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்யூஷன் பிடிஎஃப்பையும் அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்துலேயுமே எல்லா பாடங்களையுமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இதை படிக்கல உங்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம். இது சிலபஸில் இருக்கா இல்லையா, இது முக்கியமான டாப்பிக்கா அப்படிலாம் குழப்பம் வரலாம். ஸோ இதை மென்ஷன் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும் அல்லது புக்காக இருக்கட்டும், புக்கிலையுமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 3 ஸ்டார் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அல்லது ஸ்டாரே இல்லாமல் இருக்கும். ஒரு டாப்பிக்கு ஸ்டாரே இல்லை அப்படின்னா அது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இல்லை அப்படின்னு அர்த்தம். 1 ஸ்டார் கொடுத்துருக்கோம்னா கொஞ்சம் முக்கியமான பாடம், 2 ஸ்டார்னா அதை விட முக்கியமானது, 3 ஸ்டார்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்போம்னா புக்கில் அந்த டாப்பிக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த பாடத்து மேலேயே என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ஸ்டார் அப்படின்றத போட்டிருப்போம், சரிங்களா? ஸ்டார் போடலைன்னா அதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 ஸ்டார் போட்டிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கடைசியாக படிச்சுக்கலாம். 3 ஸ்டார் போட்டிருக்கிறத தான் ஃபஸ்ட்டு படிக்கணும், அடுத்து 2 ஸ்டார், அடுத்து 1 ஸ்டார் போட்டிருக்கிறத படிக்கணும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா book oda design irukum seriyala so book la neenga endha padam padikano appadina first and 3 star potrukka padatha full padichite varanum so andha mari dhaan enna irukum appadina idileyum test leyum enna pannirpom appadina idhe mari mention pannirpom ungalku so adha vachu neenga enna panikalam appadina TNPSC குறியதை நீங்க படிச்சுக்கலாம் ஆனா நம்ம ப்ரொவைட் பண்றது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிரோம் நீங்க எதுக்காவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே என்னது அப்படினா லைஃப் டைம் ஆக்சஸ் உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இதுல வந்து எப்ப முடியும் அப்படின்றதே கிடையாது சோ நீங்க ஒன் டைம் பே பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க லைஃப் டைம் ஆக்சஸ் இத எடுத்துக்கலாம் சரிங்களா 6th to 10th சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த டெஸ்ட் வந்து நீங்க லைஃப் டைம் ஆக்சஸ் எடுத்துக்கலாம் சோ இத ஆன்லைன் டெஸ்டா நம்ம குடுக்குறோம் So, இதோட பேக்கேஜா என்ன வருது அப்படினா book சரிங்களா சோ இதோட book உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் சோ book அப்படினா இது print out ஓ அல்லது ஸ்பைரலோ கிடையாது book சரிங்களா சோ இந்த book வந்து உங்களுக்கு இந்த 1 month சொல்லிருக்கோம்ல 17 ஆம் தேதி ஆரம்பிச்சு 18 ஆம் தேதி முடியுது அப்படினா சோ இந்த 1 month கேப்ல நாம என்ன பண்ணிரோம் அப்படினா உங்களுக்கு book-ஐ நாங்க கொரியர் பண்ணிரோம் சோ இந்த 1 month-க்குள்ள உங்களுக்கு book வரல அப்படினா நீங்க மணியை என்ன பண்ணிக்கலாம் அப்படினா திரும்ப வாங்கிக்கலாம் சரிங்களா சோ இந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்க முடிக்கிறதுக்குள்ள இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் என்ன வந்துரும் அப்படினா பிசிக்கலா book வந்து உங்க கையிலேயே கிடைச்சிடும் சோ அந்த book-ஐ வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நீங்க மறுபடியும் பிராக்டீஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதுல OMR ஷீட் கொடுப்போம் சோ அந்த OMR ஷீட் மூலமா நீங்க பிராக்டீஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சோ ஏனா நம்ம TNPSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது என்னது அப்படினா OMR பேஸ்டு தான் நம்ம எழுத போறோம் பரீட்சை சோ அதனால அந்த OMR ஷீட் வித் book என்ன பண்ணிரோம் அப்படினா கொடுத்துறோம் சோ இதுல PDF அப்படின்றதை எதுக்காக மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படினா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நம்ம டெஸ்ட் சீரிஸ்க்கு PDF அவ்வளவா ப்ரொவைட் பண்ண மாட்டோம் இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு என்ன இருக்கு அப்படினா PDF சொல்யூஷன் PDF-ம் என்ன இருக்குனா இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் book PDF இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ப்ரொவைட் பண்ண போறோம் சோ இதுல ஆன்லைன் டெஸ்ட்க்கு லைஃப் டைம் ஆக்சஸ் அப்படின்றதை சொல்லியாச்சு book வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த டெஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள உங்க கையில book இருக்கும் அப்படின்றத என்னது அப்படினா நாங்க கொடுக்கக்கூடிய கேரண்டி சோ ஒரு வாரத்துல வரும் 10 நாள்ல வரும் கிடையாது இந்த டெஸ்ட் சீரிஸ் 18 11 2019 அன்னைக்கு முடியுது அப்படினா அந்த முடியற நாளுக்கு முத நாளுக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் கையில book வந்துரும் சோ அது ஒரு சில பேருக்கு முத நாளே கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சு 10 நாளுக்குள்ள கிடைக்கலாம் சோ எங்களோட கேரண்டி என்னது அப்படினா அந்த டெஸ்ட் சீரிஸ் முடியிறதுக்குள்ள உங்க கையில book கிடைக்கும் அப்படின்றதான் சோ இந்த book-ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா எல்லாமே பாடவாரியா கேள்விகள் இருக்கும் சோ நம்மளோட book நீங்க ஏற்கனவே வாங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோ book-ல क्वेश्चंस எல்லாமே என்ன பண்ணிருப்போம் அப்படினா நிறைய கேள்விகள் எடுத்துறோம் சோ உங்களால book-ஐ படிக்க முடியலனா இந்த क्वेश्चन bank-ஐ படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படினா சமச்சீர் book-க்கு क्वेश्चन bank இன்னும் அவ்வளவா உங்களுக்கு வெளியில எங்கயுமே கிடைச்சிருக்காது சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்றோம் அப்படினா சமச்சீர் book சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ்க்கு என்ன பண்றோம் அப்படினா ரிலீஸ் பண்றோம் சோ நம்ம தமிழ் book நீங்க பார்த்தா அதே குவாலிட்டியோட தான் என்ன இருக்கும் அப்படினா क्वेश्चन ஃபுல்லாமே ரெடி பண்ணி இருக்கோம் சோ இதுல வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா தான் வரும் நீங்க book மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா பிரைம் மெம்பர்ஸ்க்கு ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீ தான் சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா book-க்கு மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம் சோ இதுக்கான லிங்க் எல்லாமே அந்தந்த குரூப்ல தனித்தனியா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும் சோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் ஆயிடும் Prime members க்கு Telegram groupல என்ன பண்ணிரோம் அப்படினா அந்த லிங்க் அப்டேட் பண்ணிரோம் சோ இத வந்து என்னைக்கு நாம கொடுக்க போறோம் அப்படினா இதோட சேல் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரே ஒரு நாள் தான் சிங்கிள் டே ஆஃபர் சரிங்களா அக்டோபர் 13 2019 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நீங்க இத வாங்க முடியும் சோ அந்த ஞாயிற்றுக்கிழமை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நாங்க சொன்ன மாதிரி அந்த 18 ஆம் தேதி ஆரம்பிச்சிருது சரிங்களா 18 10 2019 அப்ப என்ன பண்ணிரோம் அப்படினா இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிரும் சோ 13 ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் தான் நீங்க இத என்ன பண்ண முடியும்னா ஆர்டர் பண்ண முடியும் சோ இது வந்து ரெண்டு இதா இருக்கு 6th to 10th சயின்ஸ் book தனியா இருக்கு 6th to 10th சோஷியல் book-க்கு தனியா क्वेश्चन bank ரெடி பண்ணி இருக்கோம் சோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் book PDF அதுக்கு அப்புறம் அந்த லைஃப் டைம் ஆக்சஸ் எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ணி இருக்கோம் அப்படினா 499 ரூபாய் அப்படினு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம் அதாவது book ஆன்லைன் டெஸ்ட் PDF எல்லாமே சேர்த்து தான் இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம் சோ இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறோம் சோ ஆன்லைன் டெஸ்ட் book எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு எவ்வளவு சொல்றோம்னா 499 சொல்றோம் சோ இதுல நீங்க இப்போ நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் முடியிறதுக்குள்ள book உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணிரோம் அப்படினா courier பண்ணிரோம் சோ அப்படி உங்களுக்கு courier ரீச் ஆகல அப்படிங்கற ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கறதை நம்ம ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருக்கோம் So அதனால தான் இப்போ என்ன பண்ணிருப்போம் அப்படினா அந்த சண்டே அன்னைக்கு நீங்க உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். சோ அந்த லிங்க் எல்லாமே ஒரு நாள் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். சோ அந்த லிங்க் எல்லாமே சண்டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படினா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுவோம். சோ நாளைக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ கீழ என்ன பண்ணிருப்போம்னா லிங்க் எல்லாமே கொடுத்திருப்போம். சோ அதுல வந்து ஒவ்வொரு கொரியர் நேமும் மென்ஷன் பண்ணிருப்போம். உங்களுக்கு எந்த கொரியர்ல வேணுமோ அந்த கொரியர் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா பே பண்ணிக்கலாம். சோ ஒவ்வொரு கொரியருக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் இருக்கும். So if DTTC ST courier la neenga book varano appdi nenachingena 30 rupees shipping charges irukum. Adhe idu professional courier la neenga book anupa sonninga appadina adukku 40 rupees courier charges irukum. So idu ellame neengale paathu enna pannikalam appadina pannikalam. So adhe mari paathamna prime members ku enna kedaiyadhu appadina shipping charges kedaiyadhu, online class students ku enna kedaiyadhuna shipping charges kedaiyadhu. So avangalukla andha link neenga use panni pay pannikalam. So in the open link நாளைக்கு சனிக்கிழமை என்ன பண்ணுவோம் அப்படினா இந்த லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம். சோ ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படினா ஆர்டர் பண்ண முடியும். சோ இது புக்கும் பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்கும். சோ புக் காலி ஆயிருச்சுனா டெஸ்டிங் என்ன பண்ணிடுவோம் அப்படினா க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ இது வந்து புக்கு தான் சரிங்களா. அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா கொடுக்க போறோம். சோ இது நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினு விருப்பம் இருந்துச்சு, உங்களுக்கு புக் வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க அப்படினா இதற்கான பேமெண்ட்டை நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதில் பேமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கொரியர் வேணுமோ அந்த கொரியரை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.